உசிலம்பட்டி அருகே காமாட்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விஜிபாண்டி என்ற இளைஞர் தனது தாத்தா மற்றும் தந்தை வழங்கிய அறிவுரைகளின்படி பாரம்பரிய முறைப்படி விளைநிலத்தின் அருகிலேயே நெல்மணிகளை பத்திரமாக பாதுகாத்து வருகிறார். அவரது கூட்டு குடும்ப தோட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட சுமார் 70 மூட்டை நெல்லை விளைநிலத்தின் அருகிலேயே களம் அமைத்து சேமித்துள்ளார். 3 முதல் 4 நாட்கள் நெல்லை நன்கு காய வைத்து மாட்டுச்சாணம் தெளிக்கப்பட்டு நன்கு உலர்ந்து இருக்கும் களத்தில் கொட்டி வைத்து அதற்கு மேல் வைக்கோல் மண் கலவை மற்றும் மீண்டும் மாட்டுச்சாணம் இட்டு மொழிகி வைத்துள்ளனர். இந்த முறையால் மழை வெயில் காலங்களிலும் நெல் பாதுகாப்பாக இருக்கும் எனவும் அதிக மழை காலங்களில் தார்பாய் அமைத்துக் கொள்ளலாம் எனவும் கூறுகின்றனர். என் பேர் கருப்பு, நான் விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த நெல் பாதுகாக்கிற முறைகளை பற்றி எங்கள் தாத்தா அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த முறையில் நாங்கள் வந்து நெல்லை அடித்து நல்ல பதமாக காய வச்சு மண் வைக்கோலை போட்டு மூடி அதன் மேலே சாணி தண்ணியை தெளித்து வண்டு கிண்டு விழுகாமல் வச்சுருக்கோம். இதே மாதிரி மற்றவங்களும் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. விலைவாசி இல்லை, அது இல்லை, இது இல்லை, மழை பெய்யுதுன்ட்டு விவசாயிகள் நெல்லையெல்லாம் வீணடிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க சொந்த முயற்சியில் இந்த மாதிரி ஒரு முறையை பண்ணுனா நெல்லும் பாதுகாக்கப்படும், நம்ம உணவு தானியங்களும் காக்கப்படும். அதனால் எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி இந்த முறையை கடைபிடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். குறைந்த விலைக்கு நெல்லை விற்பனை செய்து நஷ்டம் அடைவதை விட இந்த முறையில் பாதுகாத்து நல்ல விலை கிடைக்கும் போது விற்பனை செய்து லாபம் ஈட்டிக் கொள்ளலாம் என தெரிவிக்கின்றனர். மேலும் நெல்லை தேக்கி வைக்க வீடுகளில் இடம் இல்லை என்றாலும் விளைநிலங்களின் அருகிலேயே இந்த பாரம்பரிய முறையின் மூலம் 1 வருடம் முதல் 5 வருடம் வரை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் எனவும் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது நெல்லுக்கு. நாங்கள் டிஎன்சியில் போய் போட்டோம்னா அதுக்கு வந்து உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இட வசதி இல்லை. அதுக்காகத்தான் பழங்காலத்து முறையில் இந்த வந்து தொம்பரை முறைண்டுவாங்க. இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க மூத்தவங்கக்கிட்ட கேட்டு அறிவுரையை கேட்டு இந்த முறையை பயன்படுத்தி வச்சுருக்கோம். இது எதுக்காகனா எங்களுக்கு வந்து இட வசதி இல்லாத காரணத்தினால வச்சுருக்கோம். எங்களுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரே டயத்தில் எல்லா பேரும் நெல் விவசாயம் பண்ணுறதுனால நெல்லுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. இது கொஞ்ச நாள், இது 1 வருஷம் 2 வருஷம் கூட வைக்கலாம். வச்சு நம்மளுக்கு விலை கிடைக்கிறப்ப நாங்கள் மாற்றிக்கலாம். அதுக்காக பழங்காலத்து முறையை வந்து நாங்கள் பயன்படுத்தி வச்சுருக்கோம்.